ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஃபுட் சேஃப்டி பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு பொருள், சாப்பிட்ற பொருள் வாங்குகிறோம், ஒரு ஊறுகாய் பாட்டில் ஆகட்டும், ஒரு டூத் பேஸ்ட் ஆகட்டும், எது வாங்கினாலும் பின்னாடி பார்த்துட்டிங்கன்னா என்னென்ன மிக்ஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் வந்துட்டு அதில் போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி என்னென்னா, இதை பற்றி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆனால் அதில் என்ன மிக்ஸ் பண்ணியிருக்கு, என்ன எது எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பற்றி நம்ம எதுவுமே இன்றைக்கி பார்க்க தேவையில்லை. வாங்கினா, ஒரு பொருள் வாங்கினா அதில் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் சிம்பிளாக பார்க்க போகிறோம். அதில் என்னென்னா, நம்ம பார்க்க வேண்டியது என்ன மிக்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத விட்டுட்டு கீழே வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு 4-digit நம்பர் கொடுத்துருப்பான். E260 இல்லை E330 சம்திங், E211 அப்படிங்கிற மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருப்பான். அது ஒவ்வொரு ப்ராடக்ட்லேயும் ஒவ்வொன்றிலையும் இருக்கும். அதை நீங்கள் என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் டீட்டெயில் பார்த்தா போதும். இப்போ சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சின்ன எக்ஸாம்பிளுக்கு இப்போ 2-3 ஐட்டம்ஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணணுங்கிறது பார்க்குறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என் முன்னாடி ஒரு ஊறுகாய் பாட்டில் இருக்குது, அதில் வந்துட்டு E260 அப்படிங்கிறது இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேட்டர் இது ஓப்பன் பண்ணிக்கங்க. அடுத்த டேப்பில் உள்ளே போங்க. அடுத்த டேப்பில் உள்ளே போயிட்டு சிம்பிளாக E260 சைட் எஃபெக்ட்ஸ், இது ஒரு டீட்டெயில் வரும். இது அப்படியே காப்பி பண்ணுங்கள். நீங்கள் ஓப்பன் பண்ண ஃபஸ்ட் டேப்புக்கு வாங்க. அதில் போய்ட்டு அப்படியே ஃபுல்லாகவே பேஸ்ட் பண்ணி விட்ருங்க. பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து ஃபுல்லாக வந்துடும். இப்போ வந்து E260 அப்படிங்கிறது ஒரு சின்ன ஊறுகாய் பாட்டில் இருக்குது. அது என்ன பண்ணுவோம் பார்த்தா, அசிட்டிக் அமிலம் E260 பொதுவாக மிகவும் பாதுகாப்பான மற்றும் பயனுள்ள நேர்மையாக கருதப்பட்டாலும் சில சிறிய பக்க விளைவுகள் இருக்கலாம். பக்க விளைவுகள் என்னென்னு போட்டிருக்கான் பாருங்கள். கடுமையான ஒவ்வாமை, எதிர்வினைகள், சொறி, சிரமம், மார்பில் இருக்கும், வாய், முகம், உதடுகள் அல்லது நாக்கில் வீக்கம், எரிச்சல், உணர்திறன், இது ஒரு சின்ன சைடு எஃபெக்ட்ஸ் ஆமாங்க. இது மாதிரி என்னென்ன போட்டிருக்காங்கிறத நீங்கள் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேனா மட்டும் போதும். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வாங்குங்க, வாங்காதீங்க, சாப்பிடுங்க, சாப்பிடாதீங்க அப்படிங்கிறத பார்த்து எதுவுமே வந்து நான் சொல்ல போகிறதில்ல. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் என்ன போட்டிருக்காங்க, என்ன ரீசன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு, அதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. தேங்க்யூ.